வணக்கம். செல்வி ஜே ஜெயலலிதா தன்னோட 1.5 வயதில் தந்தையை இழந்து தாயோட அரவணைப்பில் ஒரு சினிமா துறையில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெற்றிகரமான கதாநாயகியாக மாறி அதே வெற்றி பயணத்தை அரசியல்லையும் தொடர்ந்து 6 முறை தமிழக முதலமைச்சரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களோட சுயசரிதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாள் முதல்வரான செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் February 24, 1948 கர்நாடகாவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. அப்பாவோட நேம் ஜெயராம், அம்மாவோட நேம் வேதவள்ளி. ஜெயலலிதாவோட தாயாரான வேதவள்ளி அவர்கள் தன்னோட சினிமா திரையுலகத்திற்காக தன்னோட பெயரை சந்தியானு மாற்றிக்கிட்டாங்க. செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயர் என்னன்னா கோமலவள்ளி. ஜெயலலிதா அவர்களோட தாத்தா அந்த ஊரில் ஒரு அர்ச்சகராக இருந்திருக்காரு. என்னதான் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரில் இருந்தாலும் இவங்களோட பூர்வீகம் தமிழ்நாடு தான் சொல்லலாம். ஜெயலலிதா அவர்கள் ஸ்கூலிங் பிஷப் கார்டன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. சென்னையில் உள்ள அடையாருக்கு பெங்களூர்லேருந்து குடிபெயர்ந்துடுறாங்க. அடையார் வந்ததுக்கப்புறம் சென்னையிலேயே ஃபேமஸாக இருக்க சர்ச் பார்க் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் ஸ்கூலில் படித்து ஸ்கூலிங்கும் முடிக்கிறாங்க. ஸ்கூலிங் முடித்ததுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணுறாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு சினிமாலையும் நிறையா சான்ஸும் வருது. ஸோ ஓரளவு அவங்க சினிமாவில் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் தன்னோட கல்லூரி படிப்பையும் விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிறை ஆடைங்கிற மூவியில் தமிழ் திரையுலகில் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க ஹீரோயினாக. அது தொடர்ந்து 127 திரைப்படங்களில் நடிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக ரொம்ப ஃபேமஸான MGR அவர்களோட 28 மூவியில் நடிக்கிறாங்க. அப்போதைக்கு 60s 70s டாப் ஹீரோஸான தர்மேந்திரா, NT ராமாராவ், அக்கினேனி நாகேஸ்வர ராவ், AVM ராஜன், சிவகுமார், ரவிச்சந்திரன், முத்துராமன், ஜெயசங்கர், ராஜேந்திரன், சிவாஜி கணேசன் போன்ற முன்னணி நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க நம்ம செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமே அவங்களோட நடிப்பும் பிடிச்சிருந்தது. முக்கியமாக MGR கூட நடித்த மூவிஸ் எல்லாமே அதிகமாக பாராட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் மட்டும் ஸ்ட்ராங் இல்லைங்க, அதோ அவங்க படிப்பு சினிமாவில் மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, லாங்குவேஜஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுலையுமே ஆர்வமாக இருந்திருக்காங்க. தமிழ், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் பேசி எழுதவும் கற்றுக்குறாங்க. சில மொழி எழுதவும் பல மொழி பேசவும் தெரிஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சினிமா படிப்பு தன்னுடைய விளையாட்டு நடனம் அதையும் தாண்டி நிறைய வாசிக்கிறவங்களாக இருந்திருக்காங்க. நாவல் எழுதியிருக்காங்க, சின்ன சின்ன கதையை எழுதியிருக்காங்க, துக்ளக் பத்திரிகையிலையும் கட்டுரையும் எழுதியிருக்காங்க, பல புத்தகங்களை வந்து விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கவனித்த MGR அவர்கள் வந்து ஜெயலலிதா அரசியலுக்கு வரணும்னு நெக்ஸ்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அது தொடர்ந்து MGR அவர்கள் 1980 அஇஅதிமுக கட்சியில் பிரச்சார செயலாளராக ஜெயலலிதாவை நியமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1983 அதாவது 1983 வருஷத்தில் அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராகவும் நியமிக்கப்படுறாங்க செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். அதை தொடர்ந்து அரசியலில் தன்னோட விருப்பத்தை இன்னும் ஆழமாக காட்டுறாங்க செல்வி ஜே ஜெயலலிதா. அதை தொடர்ந்து மாநிலங்களவைக்குமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஒரு ஆர்வமும் விடாமுயற்சியுமே ஃப்யூச்சரில் அவங்க CM ஆகிறதுக்கு நிறைய சான்சஸை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதோட MGRோட அடுத்த வாரிசு ஜெயலலிதானே தெரிய வந்தது. அதன் பிறகு தன்னோட விடாமுயற்சியை விடாமல் 1984 நடந்த மாநிலங்களவை தேர்தலில் திமுகவோட மூத்த தலைவரான ஆற்காடு வீராசாமியை தன்னோட திறமையால் தன்னோட மக்கள் விருப்பத்தால் தோற்கடித்து March 24 நாடாளுமன்ற மாநிலங்களவையோட உறுப்பினர் ஆனார். நாடாளுமன்றத்தில் தன்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனால் பல தலைவர்களுக்கிடையே விருப்பமானவராக மாறினார் நம்ம செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தியையும் கவர்ந்தாருன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 185 இருக்கையும் கிடைச்சதுன்னே சொல்லலாம். அந்த இருக்கையில் 1962 1967 வரைக்கும் முன்னாள் மூத்த முதல்வருமான KN அண்ணாதுரை இருந்த சீட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். KN அண்ணாதுரைக்கு முன்னாடி அதிமுகவை சேர்ந்த மோகனரங்கம் அந்த இருக்கையில் இருந்திருக்காரு. ஸோ அதை ஒரு பவர்ஃபுல்லான இருக்கைன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி December 24, 1987 அப்போது MGRின் இழப்பும் ஏற்பட்டுச்சு. MGRின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 பிரிஞ்சுது. ஒரு அணி ஜே ஜெயலலிதா அவர்களாலும் மற்றொரு அணி MGR மனைவியான VN ஜானகிராமன் அவர்களோட தலைமையிலையும் 2 பிரிஞ்சது. 1988 January 28 தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது அந்த பிரிவு
இரண்டு கட்சிகளுக்கும் இடையே பிரிவு மோதலாகவே வந்துச்சுனே சொல்லலாம். அந்த மோதலிலுமே 1989 நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதாவோட தலைமையில் அதிமுக வந்தது. அந்த டைமில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு தன்னோட 27 இடத்தை ஜெயலலிதா மூலம் கைப்பற்றினாங்கன்னே சொல்லலாம். மற்றொரு மோதலான ஜானகி அவர்களோட கட்சி தன்னோட ஆட்சியில் ஒரே ஒரு இடத்த மட்டும் பிடிச்சது. ஸோ அதிலும் அவங்க தோல்வியை கண்டனால தன்னோட அரசியல் களத்திலிருந்தே வெளியேறிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் தன்னோட தலைமையை பொறுப்பேற்று அதோட பொதுச் செயலாளரும் ஆனாங்க. அதை தொடர்ந்து 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடி நாயக்கனூருங்கிற தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதோட தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாங்க செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். கட்சியில் பொதுச் செயலாளராகவும் சரி, சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவராகவும் சரி, இப்படி அரசியலில் நல்லா போயிட்டுருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் மீதும், ஜெயலலிதா அவர்களுக்கு துணையாக இருந்த மா நடராஜன் மீதும் தொடங்கப்பட்ட வழக்கு ஒன்றுக்காக நடராஜன் வீட்டில் ஒரு பெரிய சோதனையும் எழுப்புனாங்க. அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பட்சத்தில் ஜெயலலிதாவோட சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவி விலகல் கடிதம் வந்து கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் 1989 மார்ச் 25 முன்னாள் முதல்வரான மு கருணாநிதி அவர்கள் வந்து தாக்கப்பட்டதாகவும், அதோடு சேர்ந்து செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களும் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இதனால் ஜெயலலிதா அவர்கள் மூலம் பெண்களுக்கு சட்டமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை, எப்போ பாதுகாப்பு கிடைக்குதோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னு கூறப்படுது. அதை தொடர்ந்து செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் 1991 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் 225 தொகுதியை தக்க வச்சு வெற்றி பெற்றுச்சு. செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் 1991 ஜூலை 24 தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றாங்கன்னு சொல்லலாம். செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தன்னோட பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் அந்த டைம்ல கே செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய காலில் விழுந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து சட்டசபையில இவரை புகழ்ந்துரைக்கிற இடமாவும் மாறுச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து எந்த ஒரு முதலமைச்சரும் பண்ணாத சம்பளத்தை, அதாவது தன்னோட மாச சம்பளமான 1 ரூபாய் மட்டுமே பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் மூலம் பல வழக்குகளையும் மேற்கொண்டாரு, பல பிரச்சனையையும் மேற்கொண்டாங்கன்னு சொல்லப்படுது. செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தன்னோட முதல்வரான இருந்த வருஷத்தை 1991 முதல் 1996 தன்னோட பதவி காலத்தில் பல முன்னேற்ற திட்டங்களே கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து பெண்களோட முன்னேற்றத்துக்கு பல திட்டங்களையும், நல்ல திட்டங்களையும், தெளிவான திட்டங்களையும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அதே டைமில் 1992 அதாவது 1992 பிப்ரவரி 18 அப்போது கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் ஜெயலலிதா அவர்கள் நீராடிய பொழுது அந்த டைமில் அதிக கூட்ட நெரிசல் இருந்ததுனால தர்மசாலாங்கிற பில்டிங் இடிஞ்சு விழுந்து 48 பேர் அந்த டைமில் இறந்தாங்க. அந்த விஷயம் தமிழ்நாட்டையே உலுக்கியதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தன்னோட மிகப்பெரிய, மிக க்ளோஸான தோழியான சசிகலாவுக்கு அக்கா மகனாக இருக்க வி என் சுதாகரனை அவரோட 28 தன்னோட மகனாக செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தத்தெடுத்தாங்க. தத்தெடுத்தது மட்டும் அல்லாமல் 1995 செப்டம்பர் 1 அவருக்கு ஆடம்பரமாக திருமணமும் செய்து வச்சாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து 2001 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு ஜெயலலிதாவை தமிழக அரசால் தகுதி நீக்கமும் செய்யப்பட்டது. அதுக்கு காரணமாக இருந்தது அவரோட டான்சி வழக்கு தான். இதனால் பல தாக்கங்களையே மேற்கொண்டாங்கன்னு சொல்லலாம். இந்த டான்சி வழக்குனால அவங்க நிராகரிக்கப்பட்டாலும் அதிமுகவை வெற்றி பெற வச்சு ஓ பன்னீர்செல்வம் மூலம் முதலமைச்சராக வச்சு அவர் பதவி விலகினதுக்கப்புறம் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் தன்னோட பதவியையும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து 2003 இந்தியாவிலேயே முதல் பெண் போலீஸ் கமாண்டோக்களை கொண்ட நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டாங்க. அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஆயுதங்களை கையாளுறதுக்கு, வெடிகுண்டுகளை கண்டறிவதற்கு, எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறப்படுத்துவதற்கு, எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கும், குதிரை ஏற்றம், குதிரை விளையாட்டு, சாகசமான விளையாட்டுகளையும் ஆண்களுக்கு இணையாகவே கற்றுக்கொள்ளப்பட்டதனும் கற்றுக் கொடுக்கப்பட்டதனும் சொல்லலாம். அதை தொடர்ந்து 2003 தமிழ்நாட்டில் வருவாய் இழப்பு ஏற்பட்ட பொழுதும் சரி, ஆன்லைன்லையும் நேர்லையும் லாட்டரிகள் வந்து விற்பனை செய்யப்பட்டதை தடை செஞ்சாங்க. அதை தொடர்ந்து முக்கியமான கர்நாடகாவுக்குள்ளே நுழைஞ்ச கொள்ளைக்காரரான வீரப்பனை கொல்றதற்காக ஆர்டர் போட்ட டைமும் நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான். அந்த டீம் கே விஜயகுமார் அவர்களோட தலைமையிலையும் நடைபெற்றுச்சு. இவர் ஏற்படுத்தும் திட்டங்கள் எல்லாம் வெற்றியையே கொண்டு நிலைக்கிறனால அனைவராலும் விரும்பப்படும் ஒரு முக்கியமான முதல்வராகவும் மாறினாங்க செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள். அந்த திட்டத்தோட மட்டும் விடாம தன்னோட ஆட்சியான 2001 மழைநீர் சேகரிப்பு, அந்த நீரை எப்படி புதுப்பிக்கிறது, வறண்ட தென் மாநிலத்துல நிலத்தடி நீர்மட்டத்தை எப்படி மேம்படுத்துறது,
அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களையுமே பயன்படுத்தப்பட்டதனும் பின்பற்றப்பட்டதனும் சொல்லலாம். அதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சி செஞ்ச திறமையை பார்த்து மன்மோகன் சிங் அவர்கள் நேரில் பாராட்டப்பட்டதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து December 26 அப்போ 2004 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சுனாமி வந்துச்சு. அந்த டைமில் அவரோட நிர்வாக திறன் வந்து குறிப்பிடத்தக்கவையாகவும் இருந்துச்சு. அதனால் 150 கோடிக்கு மேலே நிவாரண பொதிகையையும் அறிவித்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை தொடர்ந்து மீனவர்களுக்காக குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீடாக ஒரு வேஷ்டி, ஒரு புடவை, 2 பெட்ஷீட்டுகள், 60 கிலோ அரிசி, 3 லிட்டர் மண்ணெண்ணெய், மளிகை பொருட்கள், ரொக்கமாக 1000 ரூபாய் என பல உதவிகளையும் செஞ்சு வந்தாங்க. அவங்க அந்த குடும்பத்தை இழந்து நிற்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் அறிவிச்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் உதவி செய்யாமல் அன்னைக்கு இலங்கையிலையும் ஏற்பட்ட சுனாமி காரணத்தினால தன்னோட உதவியை அங்கேயுமே நிலைநாட்டினாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை தொடர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சியில் தோல்வி அடைஞ்ச காரணத்தினால செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமாவும் செஞ்சாங்க. தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்கட்சி தலைவராகவும் மாறினார். இவ்வளவு காலங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் 2006 முதல் 2011 வரைக்கும் இருந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றியை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். அதனால் மீண்டும் ஆட்சியை பிடித்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இவர் 4வது முறையாக முதல்வராகவும் இருக்கிறார். இந்த முறை திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். இந்த 2011 இருந்து 2014 வரைக்கும் தன்னோட பிராண்டில் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது அம்மா கேன்டீன், அம்மா வாட்டர் பாட்டில், அம்மா உப்பு, அம்மா மருத்துவ கடைகள், அம்மா சிமெண்ட், அம்மா குழந்தைகள் பராமரிப்பு கிட் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நன்மையான செயல்களையும் செஞ்சாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது நடுத்தரமாக உள்ள பல மக்களிடையே வரவேற்பையும் பெற்றுச்சு. அதை தொடர்ந்து ஆதரவற்ற திருநங்கைகளுக்காகவும் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதன் மூலம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மாத ஊதியமான 1000 ரூபாய் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களோட தலைமையில் இருந்த பொழுது அதிமுக மூலம் திருநங்கைகள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவராக இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு படிப்பும் வேலையும் கிடைக்கும்படி உறுதி செய்ததும் அந்த ஆட்சி தான். அதை தொடர்ந்து தமிழக மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு லேப்டாப்பும் கொடுக்கப்பட்டது இந்த அதிமுக ஆட்சியில். அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு 4 ஆடுகளும் 1 மாடும் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு புழங்குற மாதிரி மிக்சி, கிரைண்டர், ஃபேன் அப்படின்னு சொல்லி 3 செட்டாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் பை, நோட்டு புத்தகங்கள், அரசு பள்ளியில் உள்ள அனைத்து குழந்தைங்களுக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸும் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சைக்கிளும் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து திருமணமான பெண்களுக்கு ஊதியமாக 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கமும் கொடுக்கப்பட்டது. அந்த டைமில் பவர் கட் ப்ராப்ளம் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களோட தலைமையில் சரி பண்ணப்பட்டதும் கூறப்படுது. நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம்ஸையும் அதிமுக ஆட்சியில் சரி பண்ணதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து 2015 to 2016 5வது முறையாக மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக மாறினாங்க. அதுக்கப்புறம் 27 ஜூன் 2015 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வடசென்னையில் உள்ள ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களால் திரும்பவும் எம்எல்ஏவாக மாறினாங்க. அந்த அமோக வெற்றியான 74.4% வாக்குகளில் 88% மேலே அதிகமான வாக்குகளை பெற்று ரொம்ப பிரம்மாண்டமாகவே வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாம். அதில் 150,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்த வெற்றியை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் முதல்வர் ஆகியிருக்காங்க 2016 6வது முறையாக. இந்த நிலையில் தொடர்ந்து வெற்றி பெற்ற முதல்வராக எம்ஜிஆருக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களையே குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து அதே வருஷமான 2016 தன்னோட உடல்நிலை பிரச்சனையால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 75 நாட்கள் வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அனுமதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டதுனால சிகிச்சை பலன் இல்லாமல் இதய தடுப்பு காரணமாக December 5 2016 இந்த உலகை விட்டு பிரிந்தார் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே உயிர் பிரிந்த காரணத்தினால சென்னை மெரினா கடற்கரையிலேயே அடைக்கலம் செய்யப்பட்டது. என்னதான் வாழ்க்கையில் பல வழக்குகள், பல பிரச்சனைகள், பல வகையான எதிர்ப்புகள், பல வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னை தனியாக நின்று போராடி ஜெயிச்ச செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.